அப்போ வந்து கேரளாலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். ஃபிஷ் ரிலேட்டடாக இவரோட சேனல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கப்பி வளர்த்தல். அவங்களோட ஃபார்ம் பயங்கரமாக ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்ருக்கு. அந்த ஃபார்ம் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக ஒரு பெரிய வீஜா ஃபார்மாக வந்து. ஒரே ஒரு நிமிஷம், நம்ம இவர்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகேங்க, நீங்கள் எவ்வளவோ வீடியோ எடுத்திருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பார்த்துருக்கீங்களா? வேர்ல்டு ஏதோ வெல்ல பிக்கஸ்ட் ஃபார்மாக இருக்கும். வேஜாஸ், வேஜாஸ் இந்த வேஜாஸ் இந்த பிக்கஸ்ட் ஃபார்ம். வணக்கம், விவசாயம் பார்வை குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இங்கே வீஜா ஃபார்முக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து கேரளாலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். ஃபிஷ் ரிலேட்டடாக இவரோட சேனல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், கப்பி வளர்த்தல். நான் பார்த்துருக்கேன், ஃபிஷ் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், கண்டிப்பாக ஒரு பார்த்துருப்பீங்க. சூப்பர் சார், தேங்க்ஸ் உங்களை மீட் பண்ணது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வெல்கம் டு தமிழ்நாடு. இன்னைக்கு ஒருத்தரே சந்தோஷமாக இருக்க உங்கள் பார்த்துருக்கேன். சூப்பர் சூப்பர். அவங்க நம்ம பார்க்க புரியும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும், உங்கள் சேனல் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி அவர் இப்போ தான் சொன்னார், இந்த ப்ளூ வந்து அவரோட ஐடென்டிட்டி. இந்த ப்ளூ வந்து பார்த்தாலே அது கப்பி வளர்த்த சேனலில் இந்த ப்ளூ ஷர்ட் தான் போட்டு வீடியோ எடுப்பீங்க. எல்லா வீடியோவிலும் எல்லா வீடியோவிலும் இதே ஷர்ட் தான், இதே ஷர்ட்டாக இல்லை இந்த மாதிரி வேறு வேறு ஷர்ட். இதே மாதிரி ப்ளூ ஷர்ட். ஓகே ஓகே, தட்ஸ் ஃபார் ஃபன். ஓகே ஓகே ஓகே. வீஜா ஃபார்ம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இவங்களும். வீஜா ஃபார்மோட வீடியோ வந்து இவங்க சேனலே பார்க்கலாம். நம்மளும் ஒரு புது கண்டென்ட் சும்மா காமிங்கன்னா, என்னென்னா அவங்களோட ஃபார்ம் பயங்கரமாக ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்ருக்கு. அந்த ஃபார்ம் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக ஒரு பெரிய வீஜா ஃபார்மாக வந்து இங்கே வரப்போகுது, அசெக்ட் ஆகிட்ருக்கு. ஸோ அதை வந்து ஒரு அப்டேட் வீடியோவாக எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். சரி, அதே மாதிரி நம்ம கப்பி வளர்த்தல், ஆனால் சாரி உங்கள் நேம் மட்டும் இன்ட்ரோ பண்ணி. கிரீஷ். கிரீஷ், கிரீஷ் அங்காடிபுரம். ஓகே, கிரீஷ் அங்காடிபுரம். அங்காடிபுரம், சூப்பர். ஓகே, கிரீஷ் அங்காடிபுரம். அவர் வந்து கிரீஷ் அங்காடிபுரம் இஸ் நேட்டிவ் நேட்டிவ் பிளேஸ். ஓகே, சூப்பர். அங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க நம்ம ஃபார்மையும் வீடியோ எடுக்க போகிறாங்க. அவங்க சேனல் நம்ம ஃபார்ம் வீடியோவும் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம இதோட நம்ம இன்ட்ரோவை முடிச்சுக்கலாம், வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகேங்க, நான் சொல்லியிருந்தேன் ஃபார்ம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் டேங்க்ஸ் தாங்க இது பார்க்கறக்கு. இதோட லென்த் எவ்வளோ ப்ரோ? அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரோ பண்ணிடுறேன், நம்ம கேமராமேன் இன்னைக்கு வந்து நம்ம வீஜா ஃபார்ம் ஓனர் சித்தார்த், அவர் தான் இன்னைக்கு நம்ம கேமராமேனு. ஏன்னா மூணு பேர் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் மாதிரி பேசி இந்த ஃபார்மோட இதோட எப்படி உங்களுக்கு பிளான் வந்துச்சு, என்ன மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஒரு ஐடியாஸ் அப்படியே கேட்டுட்டு போகலாம். ஓகே ப்ரோ, இதோட ஃபார்ம் வந்து நீங்கள் எவ்வளோ டேங்க்ஸ் இருக்குங்க? இப்போ கட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 40 டேங்க்ஸ் இருக்குங்க. 40 டேங்க்ஸ் கட்டியிருக்கீங்க? ஆமாம், ரொம்பவே பிக் பிக் சைஸ், பெரிய பெரிய சைஸ். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம், நம்ம இவர்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகேங்க, நீங்கள் எவ்வளவோ வீடியோ எடுத்திருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. இத்தனை சைஸு ஒவ்வொரு டேங்குக்கும் சைஸ் மாறும். ஹைட் வந்து 4 feet. இந்த இடையில இருக்கிறதெல்லாம் பேபிஸ் விடுறது, அந்த ஃபிஷ்ஷோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கு. ஆமாம், நடுவில் இருக்கிறதெல்லாம் 3 feet டேங்க்கு, மீதி இந்த கார்னர் அந்த கார்னர் இருக்கிறதெல்லாம் 4 feet டேங்க், 4 feet டேங்க். என்ன, ஆமாம் ஆமாங்க. என்னைக்கு இது அது 4 months ஆகும்னு சொல்றாங்க, பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒர்க் இருக்கு, அது போக அந்த சைடு வந்து ஃபுல்லாக அந்த குவாரண்டைன் யூனிட் மாதிரி. ஓகே, ஸோ அதில் ஃபுல்லாமே குவாரண்டைன் யூனிட்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாம் போகும்போது எப்படியோ அது சேர்த்து பண்ணுவோம், ஒரு 4 months ஆகிடும். வேர்ல்டு 4 months, வேர்ல்டு ஏதோ வெல்ல பிக்கஸ்ட் ஃபார்மாக இருக்கும். வேஜாஸ், வேஜாஸ் இந்த வேஜாஸ் இந்த பிக்கஸ்ட் ஃபார்ம். அவரோட நாலேஜில் அவர் சொல்கிறாரு, எனக்குமே என்னோட நாலேஜில் நான் பெருசாக என்ன சொல்கிறது, வீஜாஸ்க்குன்னு நான் ஃபார்ம்ஸ் பார்த்தது இல்லை, பட் நான் பார்த்ததில் இது பிக்கஸ்ட் பிக்கஸ்ட் ஃபார்ம் பார்த்ததில் அது பிக்கஸ்ட் ஃபார்ம் மேபி இருக்கலாம், நமக்கு தெரியல. இல்லை 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 இல்லை, வீஜாஸ்க்கு யாரும் வேர்ல்ட்லேயே இந்த அளவுக்கு நான் பார்க்கல. வீஜாக்கு ஃபார்ம் யாரும் வச்சது இல்லைங்க. இப்போ அவங்க நேட்டிவ் கண்ட்ரியில் பிடிச்சே அனுப்பிச்சிடுறாங்க, நேட்டிவ் ரிவர்ஸ்லேருந்து பிடிச்சி அனுப்பிச்சிடுறாங்க. அப்படியே வச்சுருந்தாலும் பெரிய ஃபார்ம் வச்சுருக்காங்க, பட் எல்லா ஃபிக்ஸ் ஃபிஷஸும் இருக்குது.
விஜாஸு, அப்புறம் டெக்ஸஸ், அப்புறம் லைக் ஜாகுவார், இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பெரிய ஃபார்மாக இருக்குது. ஆனால் சிங்கிள் ஃபார்மாக அப்படி இல்லை. அப்புறம் அதுவும் இல்லாமல் அவங்க கண்ட்ரியில் வந்து எந்த இடத்துல அந்த ஃபிஷ் நேட்டிவாக இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த தண்ணி இட வசதி இல்லை, தண்ணி வந்து செலவு ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு இந்த டேங்க் ஃபுல்லாக கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றி வளர்த்துனா எப்படி இருக்கும், அந்தளவுக்கு செலவாகும் உங்களுக்கு. அந்த இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆமா ஆமா, நம்ம அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது பெரிய ஃபார்ம்னு வச்சுக்கலாம் சொல்றீங்க. ஆமா ஆமா, மேபி நம்ம மூணு பேருக்கு தெரியாம ஏதோ ஒரு வேல்ல இருக்கலாம், ஏதோ மூல மூடு இருக்கலாம் இருக்கலாம், அவ்வளவுதான். அது வந்து நம்ம மேபி இருந்தா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், டிராப் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு பெருசா. ஆமா ஆமா, அது நம்ம இது வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஆனா நல்லா சமையா இருக்குல ஃபார்ம் உங்களுக்கு. அடிப்புல ஐட்ட நல்ல அடிப்புல அடிப்புல இருக்கு. ஆமா, எனக்கு கன்ஃபியூஸ் ஐட்ட சமையா இருக்கு. சம நல்லா இருக்கு, சமையா இருக்கு, நல்லா இருக்கு, சமையா இருக்கு, சமையா இருக்கு. தமிழ் சாங்ஸ் எல்லாம் நிறைய வருது, நான் கூட தமிழ் வருதான் போல இருக்கு, கேள்வி போடாம இருக்குன்னு இவர் பேசினதுக்கு அப்புறம் எனக்கே தெரியுது. இல்ல இப்போ இந்த ஃபார்ம் வந்து இப்போ விஜாஸ்க்குனே எக்ஸ்க்ளூசிவா கட்டுதுங்க. ஃபியூச்சர் இது என்ன மாதிரி கட்டுறேன்னா, இப்போ ஃபில்டர் சிஸ்டமோட சேர்த்து இதை கட்டுது எல்லாமே. ஃபியூச்சரில் வந்து இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபில்டர் சிஸ்டம் கட்டும், மேலே ஷெட்டெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு இதாக பண்ணுற மாதிரிங்க. ஓகேங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி. நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபிஷ், எக்ஸோட்டிக்கான ஃபிஷ் எல்லாம் பண்ணுறதுக்கு, இன்கேஸ் ஃபியூச்சரில் விஜா பிளான் ட்ராப் ஆனாலும் வேறு எந்த ஃபிஷ் விட்டாலும் நம்மளுக்கு இந்த ஃபார்ம் கை கொடுக்கும். ஸோ இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. சரி, பண்ணுறது பண்ணுற பெஸ்ட்டாக எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு. இப்போ விஜாஸ் எல்லாம் நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுனால நல்லா வளரும், க்ரோ ஆகும். மற்றவங்க கிட்ட இருக்கிறத விட மேக்ஸிமம் அதோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல்லாம் கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால தான் அதுக்கு எப்படியும் பெரிய ஃபார்ம் தேவைப்படும். இன்கேஸ் விஜா இல்லைனாலும் கூட அமெரிக்கன் சிக்லர் எதிர்த்தாலும் பண்ணலாம், ஈவன் ஆஃப்ரிக்கன் சிக்லர்ஸ் கூட பண்ணலாம். ஸோ அதை ஒவ்வொரு வெரைட்டிக்கு அப்படி தனித்தனி, ஈவன் கொய் பண்ணுறதுனால பண்ணலாம், மான்ஸ்டர் ஃபிஷஸ் பண்ணுறதாலும் நிறைய பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணி தான் கட்டியிருக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ் ஃபார்ம் தான் இது. அப்புறம் இது போக அந்த பழைய ஃபார்ம் இருக்குது, அந்த இதுலேயும் நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் அதில் இதுக்கு இது எது தேவையோ, இந்த செட்டப்க்கு எது தேவையோ அது இதில் பண்ணிட்டு, அந்த செட்டப்க்கு எது தேவையோ அது பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஆனால் நல்ல பிளானு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ் ஃபார்மிங்லேயே இறங்கலாம்னு பிளான் பண்ணி. ஆனால் இது ஹாபி தானே? எனக்கு இவர் கூட கொஞ்சம் பேசணும். நீங்க எப்படி இந்த உங்களுக்கு எப்படி இந்த ஃபிஷ் ஃபீல்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ணீங்க? இது இன்ட்ரெஸ்ட் ஏன் ரொம்ப சின்னதாக இருக்கு, ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் இந்த ஃபீல்டு தான் இருக்கு. 35 இயர்ஸ் ஃபிஷ் ஃபீல்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ் வளர்த்து ஃபஸ்ட் ஃபிஷ் கப்பி, நம்மள கப்பிஸ் தான், கப்பிஸ் தான், கப்பியில் நார்மல் கப்பி, நார்மல் கப்பி ஃபஸ்ட்டு. அது என்ன ஏஜில்? அந்த ஏஜில் ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆரம்பிச்சதா தான். ஓகே ஓகே, இப்போ நம்ம வீட்டில் என்ன ஃபிஷ் இருக்கு? இப்போ நல்ல கப்பி தான் இருக்கு, அரப்பாய்மா இருக்கு, கப்பி இருக்கு. அரப்பாய்மா என்ன ஃபீல்டில் இருக்கு? அரப்பாய்மா 1.5 feet 1.5 feet 1.5 feet. ஓகே ஓகே, வேற மான்சர் ஃபிஷ் என்ன வச்சு? வேற மான்சர் ஃபிஷ் கேட் ஃபிஷ், கேட் ஃபிஷ்ல ரெட்டைல், ரெட்டைல், ரெட்டைல் கேட். ஓகே ஓகே, நாங்களும் ரெட்டைல் வச்சிருக்கோம், ஆனால் அது ஒரு 1.5 feet தான், சின்ன சைஸ்ல வச்சிருக்கோம். ஒரு 3 சைஸ். ஆ, அதே சைஸ். ஓகே ஓகே, வேற ஈவினிங் ஒரு ஃபிஷ் ரூம் மாதிரி வச்சிருக்கீங்களா? இல்லை, அவுட்டோர், ஃபுல் அவுட்டோர் ஃபிஷ். ஓகே ஓகே, ஒரு ஃபார்ம் உங்களுக்கு? ஆ, ஃபார்ம் ஃபார்ம் தானா? தான். ஓகே, அப்போ நான் சேல்ஸ் பர்பஸ் நேரி, சேல்ஸ் இல்லை, எனக்கு பண்ணுது பெரிய பெரிய ஃபிஷ். இன்கேஸ் வந்து ஒரு சில பேர் வந்து ஃபிஷ்ஷை வந்து லைக் கொடுக்கலான்னு நினைப்பாங்க, வளர்த்த முடியாது, ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கும், ஏதாவது கண்ணு போயிருக்கும், வால் உடஞ்சிருக்கும், அவங்களுக்கு வைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதை டெய்லியும் அதை சிக்காக பார்க்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அகெயின், அதை கொடுக்கறதுக்கும் யாரும் வாங்கவும் மாட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வேறு ஏதாவது புது இப்போ எனக்கே நிறைய பேர் கொடுக்குறாங்க, அவங்க விஜாஸ் வாங்குறக்க வேண்டி அவங்க ஃபிஷை நீங்கள் எடுத்து என் ஃபிஷை நான் சும்மா கொடுக்குற எடுத்துக்கிறீங்களா, நான் அதுக்கு பதிலாக நான் விஜாஸ் இது போனால் தான் நான் வேறு ஃபிஷ்ஷும் வாங்க முடியும் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். சரி நோ ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டேன். அதாவது விஜா கூட எந்தெந்த ஃபிஷ்ஷை கம்யூனிட்டியாக விட முடியுமோ அதெல்லாம் அடாப்ஷன் கொடுத்தாங்கன்னா எடுத்து நான் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. விஜாஸ் கூட எதாவது கம்யூனிட்டி ஆல்மோஸ்ட் மான்ஸ்டர் ஃபிஷஸ் நான் நிறைய ஃபிஷ் கொடுக்கலாம். அப்புறம் சிக்லர்ஸ் எதுவும் ஆஃப்ரிக்கன் சிக்லர்ஸும் விட்டுக்கலாம், அமெரிக்கன் சிக்லர்ஸும் விட்டுக்கலாம். ஸோ அதனால ஆல்மோஸ்ட் எந்த ஃபிஷ் இருந்தாலும் விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ எதாவது கூட கம்யூனிட்டியாக விட முடியுமோ அது அடாப்ஷன் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆமாம், ஏதோ ஒரு மீன், ஏன்னா இது நான் மெயினாக ப்ரோ உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்த்துறாங்க, அதே மாதிரி அதை வளர்த்துனதை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சைஸ் ஆகிடுது, வளர்த்த முடியாதனால வேறு சேல்ஸும் பண்ண முடியாது. சேல்ஸும் பண்ணும்போது புட்டிங் இன்டு ஒரு வேறு ஆறு லேக் லேக் அதில் விட்டுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே எடுத்து ரொம்ப அப்படி விட்டால் என்ன பிரச்சனைனா நம்ம நாட்டு மீன் நல்லா அணிஞ்சிடும், நம்ம சாப்பிட்ற மீன் இருக்கு, அதுதான் ரியாலிட்டி, அதுதான் உண்மை. நம்ம இனிமேல் இந்த மாதிரி ஒரு அடாப்ஷன் எடுக்கானா, ஆனால் உங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய ஃபார்ம் வச்சுருக்கவங்கனால தான் அது மட்டும் பண்ண முடியும், மற்றவங்களாலாம் பண்ண முடியாது கரெக்டாக. பிக் ஃபார்ம் வச்சுருக்கவங்க தான் அது அடாப்ஷன் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் அது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நல்லா பண்ணுங்க, ஏன்னா அதை தவிர அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அந்த இப்போ கேட்ஃபிஷ்ஷும் அரப்பையுமாலாம் ஒரு குளத்தில் போட்டால் அது எனாமரஸ் க்ரோத் இருக்கும், ஃபுல்லாக மீனை சாப்பிட்ருக்கும் நமக்கு. அது ஈவன் அடாப்ஷனுக்கு கேட்ஃபிஷ் அரப்பையினா நானும் எடுக்க மாட்டேங்க. இல்லை இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ விஜாஸ் வந்து நம்ம இதில் எடுத்து விட்றோம், நம்ம என்னன்னா இன்பிரீடாக இன்பிரீடாக நம்ம சாப்பிட்றதுக்கு அது ஃபிஷ்ஷோட கரெக்டாக ஒரு இது இருக்கு. எக்ஸாம்பிள் இன்பிரீடாச்சுன்னா நம்ம சாப்பிட்ற மீன் கலராக வரும், அதை நம்மளால கண்டிப்பாக சாப்பிட முடியும். சாப்பிட முடியுமா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, சாப்பிட முடியுமா ஏன்னா நம்ம மனசு ஒத்துக்காது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சின்ன சின்னதாக. ஸோ அதெல்லாம் இந்த அடாப்ஷன் வந்து கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணணும்னு நான். சூப்பர் இனிஷியேட்டிவ் ப்ரோ, நல்லா ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேங்க, ஓரளவுக்கு என்னென்ன இவங்க பண்ணிட்டுருக்காங்க என்ன டேங்க்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம கப்பி வளர்த்தல் இவர் கூட நம்ம சேர்ந்து கொலாபரேட் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பி, ஏன்னா நல்லா கிரவுண்ட் டு த எர்த்தாக இருக்காரு, நல்ல ஹியூமன். ஓகே சூப்பர் சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வந்து நம்ம இது பண்ணதுக்கு. இந்த விஜாஸோட வர வர அப்டேட்டையும் நம்ம அப்டேட்டாக பார்க்கலாம், இனாக்ரேட் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்க்கலாம் என்னென்ன நடக்கிறது, அடுத்த அப்டேட்ஸ் வந்து ஒன்று என்ன பார்க்கலாம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.